தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே தில்லை வாழ் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையலாம் திருத்தொண்டர் தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமல்லி குன்றத்தோர் சேக்கிழார் அடி போற்றி உள்ளையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமல்லி குன்றத்தோர் சேக்கிழார் அடி போற்றி கடல்களின் அரசே வருணா போற்றி நன்னீர் பெருங்கடல் பொன்னே போற்றி அதிபதி நிறைவே போற்றி மகரபாகரம் மகிழ்ந்தாய் போற்றி சடையமர் வனிதை போற்றி கங்கை என்னும் மங்கை போற்றி நதியனும் நல்லாய் போற்றி நறுமதை நதியாய் நல்லருள் போற்றி நதியின் சிறப்பே போற்றி காவிரி நதியாய் காப்பாய் போற்றி நதி நங்காய் போற்றி ஆண் பொருணை அரசே போற்றி பொருணை தாயே போற்றி போற்றி கடலை சுருக்கி எழுந்துடையாள் எண்ண திகழ்ந்தம்மை ஆளுடையால் இட்டிடையில் மின்னி பொலிந்தியம் விராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பின் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குலவி நம்தம்மையாளுடையாள் தன்னில் பிரிவிலாயும் கோமான் தன் அன்பர்க்கு முன்னே அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோர் உருகும்மடியார் அள்ளூர உள்ளே ஊரும் தேன் வருக உன்னத்து விட்டாத சிவானந்த ஒளியே வருக அன்பழி போய் திருகும் உளத்தார் நினைவினுக்கும் சேயாய் வருக யமயாண்ட செல்வா வருக என்ற சிறுவா வருக இணைவிழியால் பருகும் அமுதே வருக பைங்கூதழைக்க கருணை மழை வரப்பும் முகிலே வருக நரும் பாகே வருக முருக வேட்கும் உண்ணுதித்த முதல்வா வருக வருகவே பூரி கலசை செங்கல் உளிர் முனியே வருக வருகவே நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது உக்கொண்டுதுப்பா திருமேனி தும்பி கையான் பாதம் தப்பாமல் சார் தமக்கு பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன் ஓளம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றோ தானைமுக பெருமான் திருவடிகள் ஓம் அருமுக சிவமே போற்றி போற்றி ஓம் அருகு சூடிதன் இளையாய் போற்றி அழகினுக்கு அழகே போற்றி போற்றி ஓம் அருளினுக்கு அருளே போற்றி போற்றி அலங்கார நாயகா போற்றி போற்றி ஓம் அனுபூதி நாதனே போற்றி போற்றி அன்பின் அண்ணா போற்றி போற்றி ஓம் ஆறுமுக அப்பா போற்றி போற்றி இமையோர்க்கு இறைவா போற்றி போற்றி ஓம் இமய புகழோய் போற்றி போற்றி இருளை நீக்குவாய் போற்றி போற்றி ஓம் இருசுடர் ஆனாய் போற்றி போற்றி ஓம் ஈசனார் குருவே போற்றி போற்றி ஓம் ஈரேழ் உளவோய் போற்றி போற்றி உமையருட் செல்வா போற்றி போற்றி ஓம் உயர்மறை பொருளே போற்றி போற்றி எங்க வேலுடையாய் போற்றி போற்றி ஓம் யமபயம் நீக்குவாய் போற்றி போற்றி எழில் அற்புதனே போற்றி போற்றி ஓம் ஏறுமயில் ஏறி போற்றி போற்றி அவ்வைக்கு அரசே போற்றி போற்றி ஓம் ஒப்பிலா இறைவா போற்றி போற்றி ஓங்கார பொருளே போற்றி போற்றி ஓம் கந்தா
முருகா போற்றி போற்றி ஓம் கடம்பா இடும்பா போற்றி போற்றி ஓம் கங்கையின் மைந்தா போற்றி போற்றி ஓம் கதிர்காமக்கந்தா போற்றி போற்றி ஓம் கவிமாலை அணிந்தாய் போற்றி போற்றி ஓம் கார்த்திகேயனே போற்றி போற்றி ஓம் காவற்காரனே போற்றி போற்றி ஓம் காவடி விருப்பனே போற்றி போற்றி கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலால் சிற்பரவியோனமாகும் திருச்சி சம்பல துளின்று பொற்புடன் நடம் செய்கின்ற உங்கள் போற்றி போற்றி பொற்புடன் நடம் செய்கின்ற உங்கள் போற்றி போற்றி வீரனே பவள குன்றமே நின்ற நெற்றிக்கண் உடையதோ நெருப்பே வேரணி புவன போகமே யோக வெள்ளமே மேருவில் வீரா ஆரணிச்சடயம் அற்புத கூத்த அம்பொன் செய் அம்பலத்து அரசே ஏரணி கொடியம் ஈசனே உன்னை தொண்டனேன் இசையுமாறு ஓம் எழுந்தருள்க இருந்தருள்க நின்றருள்க ஈடுதவிர்த்தருள்க அருளி கேட்டருள்க இசை காத்தருள்க சுற்றுவளை தருள்க சிவசக்தி துடுவை குறி கண்டருள் மின் குறி கண்டருள்க கோவிளை சூல குறி கண்டருள் தாமரை குறி கண்டருள்க சுவின் பால்மழை குறி கண்டருள் சினவடி வேலும் திருமுகமும் பங்கே நிறைந்தனர் பன்னிருதோளும் பதுமமலர் கொங்கே தளரும் சொரியும் செங்கோடை குமரன எங்கே நினைப்பினும் அங்கே வந்து என் முன் எதிர் நிற்பனே வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேல் முருகனுக்கு அரோகரா அவை விராட்டியார் அருளி செய்த விநாயகர் திரு அகவல் விண்ணப்பித்து அருள் செய்யப்படுகிறது. இத கடப செந்தாமரை பூ பாத சிலம்பு பல இசை பாட பொன்னரை நாளும் போந்து விழாடையும் வண்ண மருங்கில் பலர்ந்தழகரிப்பகை வயரும் பெரும் பரகோடும் வேக முகமும் விளங்கு செந்தூரமும் அஞ்சு கரமும் அங்கு சபாசமும் நெஞ்சில் கொடி கொண்ட நீல வாயும் நாலிரு புயமும் மூன்று கண்ணும் மும்மத சுவடும் இரலே செவியும் இளங்கு பொன்முடியும் திரண்டமும் பொறினுள் திகழ் ஒளி மாறுபோ பதம் கடந்த துணிய மெய்யான அற்புதம் நின்ற கற்பக களிரே முப்பழம் நுகரும் மூசிக வாகன இப்பொழுதென்னை ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தான் எழுந்தருளி மாயா பிறவி மயக்க மறுத்தே பிறந்திய முதலைந்தெழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தன் உள்ளந்தனி புகுந்து திருவடிவாகி குவலயம் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளென வாடா வகைதான் மகிழ்ந்தன கருளி கோடாயுதத்தா கொடுவினை களைந்தே உபட்டா உபதேசம் புகட்டியன் செவியில் தெவிடாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலம் தன்னை அடக்கும் உபாயம் இன்பொரு கருணையின் இனிதன கருளி கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அனுதிருள் கடிந்து தலமொரு நான்கும் தந்தன கருளி பலமொரு மூன்றின் மயக்கம் அறுத்தே வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி ஆராதாரத்து அங்குச நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே வெற்றி வேல் முருகனுக்கு அருள் சுவாமிக்கு அருள் ஆண்டவருக்கு அருள் சுவாமிமலை குழந்தை வேலனுக்கு தனிகை மணாளனுக்கு அருள் நடிய
விசும்படு கண்ணே போற்றி அகரம் உடையாய் போற்றி முடியும் இகழி போற்றி அங்கொன்று அறியாமை நின்றாய் போற்றி வன்கூற்றம் உதைத்தாய் போற்றி கோயிலாயின் சிந்தை கொண்டாய் போற்றி உருமோடு மின்னே போற்றி மலையானே போற்றி போனாளுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா அண்ணாமலையும் அண்ணா போற்றி அண்ணாரமுத கடலே போற்றி ஆடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் நிறைவாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி எல்லா உலகமும் மானாய் நீயே ஏகமே இருந்தாய் நீயே நல்லாறு நன்மை அறிவாய் நீயே ஞானச்சுடர் விளக்காய் நீயே எல்லா வினைகள் அறுப்பாய் நீயே புகழ்ச்சேவடி என் மேல் வைத்தாய் நீயே செல்வம் தருவாய் நீயே அகலாத செம்பொற்சோதி முட்டிருந்த உணர்வெல்லாம் ஆனாய் நீயே ஒற்றவர் கோடு சுற்றமாய் நின்றாய் நீயே கத்திருந்த கலைஞானமானாய் நீயே கத்தவர் பெற்றிருந்த தாய் அவளி நல்லாய் நீயே பிரானாய் அடியன் மேல் வைத்தாய் நீயே பெற்றிருந்த திருநீல கண்டன் நீயே திருவையாறு அகலாத செம்பொற்சோதி யாரு அகலாத செம்பொற்சோதி எல்லா உலகமும் மாறாய் நீயே ஏகம்பமேறி இருந்தாய் நீயே நல்லாறு நன்மை அறிவாய் நீயே யாரை சுடர்களாய் நின்றாய் நீயே வினைகள் அறுப்பாய் நீயே புகழ்ச்சேவடி என் மேல் வைத்தாய் நீயே வாய செல்வம் தருவாய் நீயே திருவையாறு அகலாத செம்பொற்சோதி படைக்கலமாக உன் நாமத்து எழுத்து கஞ்சும் என் நாவில் கொண்டேன் இடைக்கலமல்லேன் எழுவிறப்பும் உனக்கு ஆட்செய்கின்றேன் துடைக்கினும் போகேன் தொழுதே வணங்கி தொழுதே வணங்கி தூணீர் அணிந்து உள் அடைக்கலம் கண்டாய் அணிதில்லை சிற்றம்பலத்து அரணே அரகர 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 அரோகரா 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 கபாய் கடகத்திரனே பொற்றி மலையானே பொற்றி போற்றி போரூர் முருகை கிணக்கே பொற்றி அரோகராம் எழுந்தருள பெருமான் திருவருக்கு பேரொளி வழிவாடு கற்பனே கடந்த சோதி கருணையே உருவமாகி கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் கிற்பர வியோமமாகோ திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடல் நடன் செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி முருகனுக்கு அரோகரா 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 செய்தாலும் ஏழையேனுக்கு இறங்கி ஏது பிழை செய்தாலும் ஏழையேனுக்கு இறங்கி தீது புரியா தெய்வமே நீதி தழைக்கின்ற திருப்போரூர் தனி முதலே ஆயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசு தெய்வமே ஆறுது நடந்தோல் வாழ்க அறிமுகம் வாழ்க வெப்பை குடு செய்த நிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வே ஏரிய மஞ்சை வாழ்க யானை தனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க
வாழ்க சீர் அடியார் எல்லாம். அன்பு நலம் சார்ந்த பெருமக்களே, இதுகாரும் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வழிபாடு ஆண்டுதோறும் நம்முடைய அருட்குருநாதராக விளங்கக்கூடிய மோகனவேல் செட்டியார் என்று ஐயா சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் இந்த நெறியிலே சென்று வழிபாடு செய்யுங்கள் என்று ஒரு நல்லதொரு பாதையை நமக்கு அமைத்து காட்டியிருக்கிறார். அவர் காட்டிய நெறியிலே வந்த தொண்டர் பெருமக்கள் பெரும் முயற்சி செய்து பொருளாதாரத்தின் அடிப்படையெல்லாம் கடந்து இந்த வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே நம்முடைய அமைப்புக்காக புதிதாக ஒரு முருகப்பெருமானுடைய திருமேனியை செய்ய வேண்டும் என்று அவர்கள் விரும்பிய காலத்தில் காலம் மிக குறைவாக இருந்தது. என்றாலும் கூட ஒரு திருமேனியை செய்ய வேண்டும் என்று திருக்குழுவை சார்ந்த அன்பர்கள் விரும்பினார்கள். அப்படி அவர்கள் விரும்பிய நாள் என்பது இன்றைய நாளுக்கு 10 நாளைக்கு முன்னாலே அப்படி கருதினார்கள். அப்படி கருதுகின்ற பொழுது ஏற்கனவே தயாராக ரெடிமேட் என்று சொல்லக்கூடிய வண்ணமாக தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய திருமேனியை வேண்டுமானால் வாங்கி கொண்டு வரலாம். புதிதாக அச்சு பார்த்து திருமேனியை கொண்டு வருவதற்கு இயலாது. ஆனாலும் கூட ஏற்கனவே செய்து வைத்திருக்கக்கூடிய திருமேனிகளின் முன்பின் இருந்தால் அதை வேற வழி இல்லாமல் வாங்கி கொண்டு வருவதை விட இவருக்காகவே ஒரு திருமேனியை செய்ய வேண்டும் என்று அவர்கள் கருதினார்கள். அதற்காக பெரும் முயற்சி செய்து பொருளாதாரத்தை ஈட்டி அந்த முயற்சியில் ஈடுபட்ட பொழுது கும்பகோணத்தில் இருந்து ஒரு ஸ்தபதி, அவரும் சிவனடியார் தான், அவர் உரிய காலத்தில் இதை செய்து கொடுக்கிறேன் என்று ஏற்றுக்கொண்டார். ஆனால் அவரும் சொன்னார், 10 நாளில் இதை செய்வது என்பது இயலாது, ஆனால் முருகப்பெருமானுடைய துணையினால் செய்ய தொடங்குகிறோம் என்று சொன்ன பொழுது அவரும் அஞ்சினார். விழா குழுவை சார்ந்தவர்களும் அஞ்சினார்கள். அஞ்சினார்க்கு அருள் செய்யும் ஆறுமுக பரம்பொருள் என்ன சொன்னார் தெரியுங்களா, கண்டிப்பாக வந்து விடுவேன் என்று சொல்லி அவர் அந்த 10 நாளில், அந்த 10 நாள் கழித்து அச்சு வார்த்து அந்த மூலப்பொருள்லாம் அதை சேகரித்து பணி செய்ய தொடங்கும் பொழுது 5ஆம் நாள் தான். அந்த நாளில் இந்த திருமேனி தயாராகி இங்கு வழிபாட்டிற்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் 2 காரணம். ஒன்று முருகப்பெருமானுடைய அருள், 2வது நீங்கள் அவரிடத்தில் கொண்டிருக்கின்ற அன்பு. இந்த 2 காரணமாகத்தான் பெருமான் இங்கு வந்திருக்கிறார். அவருக்குத்தான் நாம் இப்ப திருக்குடன் நீராட்டு பெருவிழாவை செய்து மகிழ இருக்கின்றோம். செங்கோட்டு வெப்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனையே, செந்தமிழ் நூல் விரித்தோனை விளங்கு வள்ளி காந்தனை, கந்த கடம்பனை காந்த கடம்பனை கார்மையில் வாகனனை, சாந்தூனை போது மறவாதார்க்கு ஒரு தாழ்வு இல்லையே. வெற்றி வேல் முருகனுக்கு. அருள் தரும் வள்ளி தெய்வானை முருகனுக்கு அருள்மிகு ஆறுமுக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்களைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணி குழல் மேல் கண்டார்ப்பூத்திகளும் பொய்களை குறைந்துடையாதம் ஏத்தி இருஞ்சுனை நேராடேலோர் எம்பாவா. வேல் முருகனுக்கு தந்தை தாயாவானும் சார்கதிங்காவானும் அந்த மீளா இன்ப நமக்காவானும் என்ற நுயிர் தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோணாகுவானும் குரு. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. அருட்குருநாதர் சோமசுந்தர நாயகர் திருவடிகள் போற்றி போற்றி.
அருட்குருநாதர் மறைமலை அடிகள் மலரடிகள் போற்றி போற்றி அருட்குருநாதர் அழகரடிகள் அடியணைகள் போற்றி போற்றி அருட்குருநாதர் ஆடலர் செய்யா திருவடிகள் போற்றி போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருவளர் சுடருருவே சிவைகரம் அமருருவே அருமறை புகழ் உருவே அமரர்கள் தோழும் உருவே இருள் தாபும் ஒளி உருவே என நினையனதிரே குருகு கண் முதன்மையிலே கொணர்தி உன் இறைவனையே குருகு கண் முதன்மையிலே கொணர்தி உன் இறைவனையே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா எல்லா உலகங்களையும் தானே படைத்தும் காத்தும் மறைத்தும் ஒடுக்கியும் அருளவல்ல கண்ணுதர் பெருமானுடைய பெருங்கருணைத்தரத்தை நினைந்து உருகி நெகிழ்ந்து வழிபட்டு அருமையான இந்த திருப்போரூர் என்கிற தலத்தில் மாசி கிருத்திகை நன்னாளில் இந்த வழிபாட்டில் கலந்து கொள்ளவும் உங்களையெல்லாம் கண்டு மகிழவும் வாய்ப்பளித்த திருவருளையும் குருவருளையும் நினைந்து வணங்கி மகிழ்கிறேன். நம்முடைய தமிழ்நாட்டில் நிறைய சமயங்கள் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மூத்த சமயமாக இருப்பது சைவ சமயம்தான். அந்த சைவ சமயம்தான் முதன் முதல் இருந்தது தமிழ்நாட்டில். மிகப்பழமையான சைவம் சைவ சமயம். அதுக்கப்புறம் அப்பப்போது ஒரு ஒரு சமயங்கள் தோன்றின. அது ஆறு சமயங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. சைவம், வைணவம், சாத்தம், கௌமாரம், காணாபத்தியம், சௌரம் என்று ஆறு மதங்கள். இந்த ஆறு மதங்களும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விதமாக வந்தன. இந்த ஆறு தத்துவ மதங்களுக்கும் மூலமாக இருப்பது சைவம். இந்த ஆறு சமயங்களை சண்மதம் என்று சொல்வார்கள். சண்முகம், சண்முகப்பெருமான், ஆறுமுகப்பெருமான், அதனால் சண்மதம் என்று சொல்வார்கள். ஆறு மதம். அதில் கௌமாரம் என்பது முருகனை முழுமுதலாக கொண்டு வணங்குவது. சைவம் சிவனை முழுமுதலாக கொண்டு வணங்குவது. வைணவம் திருமாலை முழுமுதலாக கொண்டு வணங்குவது. சாத்தம் என்பது சக்தியை முழுமுதலாக கொண்டு வணங்குவது. இந்த கௌமாரம் முருகனை கொண்டு வணங்குவது. அதே போல் காணாபத்தியம் என்பது விநாயகர் என்று சொல்லப்படுகின்ற கணபதியை முதன்மையாக கொண்டு வழிபடுவது. சௌரம் என்று சொல்லுவது சூரியனை முதலாக கொண்டு வழிபடுவது. இப்படி ஆறு மதங்கள் இருந்தன. இவையில் வந்து சைவம் இந்த கௌமாரம் ரெண்டும் சைவ சமயம் சார்ந்த நிலையில் இருப்பவை. சக்தியும் அப்படி எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா அது அருளது சக்தியாகும் என்பது நம்முடைய திருமந்திர சொல்லிருக்கிறது. ஒன்று அவன்தானே, இரண்டவன் இன்னருள். ஒருவனாக இருக்கிற இறைவன் அருளாற்றல் சக்தியாக வெளிப்படுகிறது. அதனாலே சாத்தம் கூட ஓரளவுக்கு நமக்கு ஒத்து வருகிறது. அந்த வகையில் இந்த கௌமாரம் என்பது முருகப்பெருமானை முதலாக முழுமுதலாக தெய்வமாக கொண்டு வணங்குவதாகும். இந்த முருகப்பெருமான் எப்படி தோன்றினார் என்று நமக்கெல்லாம் அந்த கந்த புராணெல்லாம் தெரியும். அதில் குட்டி கந்த புராணம் என்று போற்றப்படுகின்ற கந்தர் கலிவெண்பாவில அருமையாக குமரகுருபர் சொல்லுகிறார், இறைவனுக்கு இயல்பாக ஐந்து முகங்கள். இங்கே கூட இந்த நீர்த்த விடத்துக்கு முன்னாடி அந்த தர்பையினால் தொட்டு அப்படியே தொட்டும் போது சொன்னாங்க, ஈசானன் போற்றி, தத்புருடம் போற்றி, அகோரம் போற்றி, வாமதேவம் போற்றி, சத்யோஜாதம் போற்றி, இந்த ஐந்து முகங்கள் சொன்னார்கள். இந்த ஐந்து முகங்களை குடத்திலே இருந்து திருமேனிக்கு எழுந்தவளை செய்வார்கள். அதுபோல சிவபெருமானுக்கு இயல்பாக ஐந்து முகங்கள், ஈசானம், தத்புருடம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்று. அந்த ஐந்து முகங்களும் எப்பொழுதும் இயல்பாக இருப்பவை. அதற்கு சதாசிவமூர்த்தி என்று பெயர். எப்போதாவது ஒரு முகம் வெளிப்படும், ஆறாவது முகம் வெளிப்படும், அதற்கு அதோமுகம் என்று பெயர். ஐந்து முகத்தோடு அதோமுகமும் தோன்றி திருமுகங்கள் ஆறாகி செந்தழற்கனாரும் ஒருகமாய் தீப்பொறி ஆறு உயிப்ப. அது எல்லாத்திலையும் சென்று கடைசியாக சரவண பொய்கையில் சென்று கலந்தது. ஆறும் பொறிகளும் ஆறு குழந்தைகளாக மாறின. அதுதான் சண்முகர் ஆறுமுக சுவாமி என்று போற்றப்படுவார். அந்த ஆறு குழந்தைகளும் சரவண பொய்கள் இருக்கிற போது பெருமான் அம்மையோடு வந்து அம்மை இடத்துல காட்டினார். அதை ஒன்றாக எடுத்து சேர்த்தார்கள். ஆறுமுக பெருமானாக மாறினார். அப்படி தோன்றியது இறைவனுடைய நெற்றி கண்ணிலே இருந்து வந்த பொறி. ஆறு முகத்திலிருந்து ஆறு பொறி வந்ததனாலே ஆறுமுக சுவாமி தோன்றினார். அப்படி ஒரு சிறந்த நிலையிலே தாய் வயிற்றிலிருந்து பிறக்காமல் நெற்றியிலே பிறந்த குழந்தை. நம்முடைய வாரியார் சுவாமி சொல்வார், எல்லாரும் பெண் பிள்ளைகள் தான், முருகப்பெருமானவர் தான் ஆண் பிள்ளை. ஏனென்றால் நெற்றியிலே இருந்து பொறியாக வந்து குழந்தையாக மாறியவர் அவர்தான் ஆண் பிள்ளை, மற்றவெல்லாம் பெண் பிள்ளை, பெண்ணுக்கு பிறந்தவர் சொல்வார்கள்.
வேடிக்கையாக சொல்வார்கள். அப்படி முருகப்பெருமான் உயர்ந்த நிலையிலே உண்டாக்கப்பெற்றவர், தோற்றுவிக்கப்பட்டவர், சிவபெருமானாலே தோற்றுவிக்கப்பட்டவர். அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமானை வழிபடுவது முருக வழிபாடு என்று போற்றப்படுகிறது. குண்டு இருக்கிற இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று சொல்வார்கள். அப்படி முருகப்பெருமானுடைய வழிபாடு என்பது எங்கெல்லாம் குன்று இருக்கிறதோ அங்கெல்லாம் குமரனை எழுந்தருளச் செய்து வணங்குவது நம்முடைய தமிழ் வழிபாட்டில் இருக்கிறது, தமிழ்நாட்டு வழிபாட்டில் இருக்கிறது. அது முருகப்பெருமான் வழிபாடு என்று போற்றப்படுகிறது. இது மிக பழங்காலத்திலே இருந்து நம்ம நாட்டில் இருக்கிறது. நிறைய வழிபாடு இருந்தாலும் முருகப்பெருமானுடைய வழிபாடு தான் எல்லா இடத்துலையும் இருக்கிறது. முருகன் இருக்கிற இடத்துலலாம் சிவபெருமானும் சேர்ந்தே இருப்பார், ஏன்னா அவருடைய நெற்றிக்கல்லிருந்து தோன்றியவர். அதனால் அவர் எல்லாத்தையும் இருப்பார். ஆனால் தான் முருகப்பெருமானை பாடச் சென்ற நம்முடைய அருணகிரிநாதர் எங்கெல்லாம் போய் பாடினார்னா, சிவபெருமான் எங்கெங்கெல்லாம் தோன்றி அருள் செய்திருக்கிறாரோ அந்த தலங்களுக்கெல்லாம் சென்று முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் ஒரு சேர வழிபாடு செய்து திருப்புகள் பாடினார். திருப்புகள் முருகனை மட்டும் பாடுவதல்ல, சிவபெருமானையும் சேர்த்து பாடுகிற நிலையில் அமைந்திருக்கிறது. அப்படி உயர்ந்த நிலையிலே முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் நம்முடைய அருணகிரிநாதர் போற்றி பரவி இருக்கிறார். அதனால் எங்கே போனாலும் அந்த முருகன் கோயிலும் சிவன் கோயிலும் சேர்ந்து இருக்கும். சில இடங்களில் தான் சிவன் தனியாக முருகன் தனியாக இருப்பார். அப்படி எல்லா இடங்களிலும் இருக்கிற அந்த முருகப்பெருமானை அது சிவனுடைய அம்சமாகவே கருதி வணங்குவது நம்முடைய மரபில் இருக்கிறது. முருகனை நாமெல்லாம் முருகன் என்று சொல்லுகிறோம். வடநாட்டில் சுப்பிரமணியர் என்றும் கார்த்திகேயன் என்றும் சொல்லுகிற நிலையை நாம் பார்க்கிறோம். அவர் சரவண பொய்கையில் தான் தோன்றினார். அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமானை அவருக்கு நிறைய பெயர்கள் இருக்கிறது. சேயோன், அகிலவன், ஆறுமுகன், முருகன், குமரன், குகன், காங்கேயன், வேலூரவன், சரவணன், சேனாபதி, வேலன், சுவாமிநாதன், கந்தன். இங்கே இருக்கிற சாமிக்கு பேர் கந்தசாமி. கந்தன், கார்த்திகேயன், ஷண்முகன், தண்டாயுதபாணி, கதிர்காமன், சுப்பிரமணியன், மயில்வாகனன், வள்ளல் பெருமான், வேந்தன் என்று பலவாறு போற்றப்படுகிறவர் நம்முடைய முருகப்பெருமான். அவருக்கு பல தலங்கள் இருந்தாலும் சிறப்பாக சொல்லப்படும் தலங்கள் ஆறு தலங்கள். அது ஆறு படை வீடு என்று சொல்வார்கள். அப்படி உயர்ந்த நிலையை வைத்து போற்றப்படுவது அவருடைய விழாக்களிலே ரொம்ப எல்லாமே சிறப்பு விழாக்கள் இருந்தாலும் கூட அதில் தைப்பூசம் மிக உயர்ந்ததாக போற்றப்படும். அதே போல் பங்குனி உத்தரம், சித்ரா பௌர்ணமி போன்ற நாள், விசாகம், வைகாசி விசாகம் போன்ற நாடெல்லாம் சிறந்த நாளாக போற்றப்படுவது முருகப்பெருமானுக்கு உகந்ததாகும். இவர் கணங்களினுடைய அதிபதியாக சொல்லப்படுகிற கணபதி என்கிற விநாயக பெருமானுக்கு தம்பியாக இளையவனாக கருதப்படுவதனால் சேயோன் என்றவருக்கு பெயர். சேயினா இளையவன் அர்த்தம். முருகப்பெருமானுக்கு இந்திரனுடைய மகளான தெய்வ யானையை மனைவியையும் குரத்தியாக விளங்கிய வள்ளியையும் இன்னொரு மனைவியாக சொல்வார்கள். ஒன்று இச்சாசக்தி, இன்னொன்று கிரியாசக்தி என்று சொல்வார்கள். இரண்டும் இரண்டு ஆற்றல்கள். அது நம்முடைய வாழ்க்கையில் இருப்பது போல கணவன் மனைவியாக இல்லை, அது ஆற்றலாக இருக்கிறது. இச்சாசக்தி, கிரியாசக்தி என்று தமிழர்கள் குறிஞ்சி நிலத்தினுடைய தெய்வமாக முருகப்பெருமானை போற்றியிருக்கிறார்கள். குறிஞ்சி கடவுள் என்றே சொல்வார்கள். அதனால் அவருக்கு சேயோன் வழிபாடு என்பது மிக பழமையான வழிபாடு. சங்க இலக்கியங்களில் கூட பரிபாடல் போன்ற நூல்களெல்லாம் இந்த முருகன் வழிபாடு பற்றிய குறிப்புகள் வருகின்றது. அதில் சைவ சமயம் அந்த வழிபாட்டினை இணைத்து கொண்டிருக்கிறதை நாம் அறிவோம். அந்த வகையில் தமிழர்கள் அதிகமாக வழிபடுவது முருகப்பெருமானத்தாக இருக்கும். அப்படி முருகு என்ற சொல்லுக்கு அழகு என்றே பெயர் உண்டு. முருகு என்றால் அழகு, முருகு அல்லது அழகு என்று திருவிக்கா கூட ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அப்படி முருகு என்ற சொல்லிற்கு அழகு என்று பொருள், இளமை என்று பொருள். ஆகவே முருகன் என்றால் அழகன் என்று பெயர், அந்த பொருளாகும். தமிழ் எழுத்துக்களில் 18 எழுத்து மெய் எழுத்து இருக்கிறது, 12 எழுத்து உயிர் எழுத்து இருக்கிறது. அந்த 18 எழுத்துக்களில் மெல்லினம், இடையினம், வல்லினம் என்ற மூன்று சொல்வார்கள். இந்த மூன்று எழுத்துக்களிலும் மூன்று எழுத்து சேர்ந்து தான் முருகு என்று வந்தது. அந்த இம் என்கிற மெய் எழுத்தோடு இந்த ஊ என்ற உயிர் எழுத்து சேர்ந்து மூ என்றும், அந்த இர் என்ற மெய் எழுத்தோடு ஊ என்று ரூ என்றும், அடுத்தது இக்கு என்கிற மெய்யெழுத்தோடு ஊ என்ற மெய் சேர்ந்த வல்லினம், மெல்லினம், இடையினம் ஆகிய மூன்றிலும் மூன்று எழுத்துக்கள் சேர்ந்து உடனாக உயிரெழுத்தாகிய ஊ சேர்ந்து முருகு என்று ஆகியிருக்கு என்பதனாலே இந்த மூன்றும், ஒன்று இச்சாசக்தி, ஒன்று கிரியாசக்தி, இன்னொன்று ஞானசக்தி என்று இந்த முருகு என்ற சொல்லே மூன்று நிலைகள் அமைந்திருக்கிறது என்பதை நாம் காண முடிகிறது. சேயோன் என்று சொன்னால் குழந்தை என்று பொருள். சேய், ரொம்ப குழந்தையாக இருப்பது சேய் என்று சொல்லுவார்கள். தாய் சேய்,
மருத்துவமனை என்று மருத்துவமனை பார்க்கிறோம். தாய் சே என்றால் குழந்தை. அப்படி குழந்தை கடவுளாக இருப்பதனாலே அவருக்கு சேயோன் என்று பெயர். வேறுபடை உடையவனாக இருப்பாத அவருக்கு அயிலவன் என்று ஒரு பெயர் உண்டு. அதே போல ஆறு முகங்களை கொண்டதனாலே ஆறுமுகம் என்று அவருக்கு இன்னொரு பெயர். முருகன் அழகுடையவன், அதனாலே அவனை முருகன் என்றும் அழகன் என்றும் சொல்வார்கள். குமர பருவத்திலே கடவுளாக இருப்பதனாலே குமரன் என்றும் அவரை சொல்வார்கள். கங்கையால் தாக்கப்பட்டு கங்கையின் மகன் என்று பொருள, கங்கை என்கிற நதியினாலே காக்கப்பட்டு அதனாலே அவர் கங்கையின் மகனாக இருந்ததனாலே காங்கேயன் என்றும் சொல்வார்கள். வேலூரவன் வள்ளியை மணந்ததனாலும் அசுரர்களை அழிப்பதற்கு முதன் முதலில் வேல் கொண்டு தோன்றியதனாலும் அவருக்கு வேலூரான் என்ற ஒரு பெயரும் உண்டு. இப்படி இறைவன் முருகப்பெருமானுக்கு பல பெயர்கள். சரவண பொய்கையிலே தான் அவர் தீப்பொறிகளெல்லாம் சரவண பொய்கையில் வந்து விழுந்தது, அது குழந்தைகம் ஆறியது, அதனாலே சரவணன் என்றும் அவருக்கு பெயர் உண்டு. அதே போல சேனைகளின் தலைவனாக இருந்ததனாலே சேனாபதி என்றும் அவருக்கு பெயர் உண்டு. வேலினை ஏந்திருப்பதனாலே வேலவன் என்ற பெயரும் அமைந்திருக்கிறது. சிவபெருமானாகிய தந்தைக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தினுடைய உட்பொருளை சொல்லிய காரணத்தினாலே சுவாமிநாதன் என்றும் பெயர் அமைந்தது. சிவபெருமானின் நெற்றிக்கல்லிருந்து வெளிப்பட்ட தீப்பொறிகள் பொற்றாமரை சரவண பெருமான் குளத்தில் சரவண பொய்கையிலே உள்ள தாமரை மலர் நடுவே அந்த உள்ளே இருக்கிற அந்த மகரந்தத்திலே பட்டு முருகப்பெருமான் குழந்தையாகி தோன்றியதனாலே கந்தன் என்றும் அவருக்கு பெயர் அமைந்தது. கார்த்திகை பெண்களால் சீராட்டி வளர்க்கப்பட்டதனாலே கார்த்திகேயன் என்ற பொருள் என்ற பெயரும் அவருக்கு அமைந்தது. ஆறு முகங்களை ஒன்றாக பராசக்தி சேர்த்து அந்த ஆறுமே ஒன்றாக ஆக்கியதனாலே ஷண்முகன் என்றும் பெயர் அமைந்தது. தண்டாயுதம் என்கிற ஒரு ஆயுதத்தை கையிலே கொண்டிருப்பதனாலே அவருக்கு தண்டாயுத பாணி என்றும் பண்டாரநாயகர் என்றும் பெயர் அமைந்தது. தஞ்சபாணி அல்லது தண்டபாணி என்பது முருகப்பெருமான் ஞானப்பழத்திற்கு விரும்பி அது கிடைக்காமல் போதனாலே ஏமாந்த நிலையிலே வருத்தத்தினால் சினம் கொண்டு ஆண்டி பண்டாரமாக கோலம் பூண்டு தமிழ்நாட்டிலே தமிழ்க்கடவுளாக தஞ்சமடைந்ததால் அவருக்கு தஞ்சபாணி என்ற பெயரும் அமைந்தது. வள்ளியை வேடுவர் குலத்திலிருந்து காதல் செய்து திருமணம் செய்து கொள்ளும் போது அழகிய காமதேவனாக முருகன் பரமசிவன் நெற்றியில் இருந்து தீக்கதிராக பிறந்தவர், அதனாலே கதிரவன் காமன் கதிரகாமன் என்றும் அவருக்கு பெயர் உண்டு. இப்படி எட்டுக்குடியில் தெய்வ யானை என்கிற தெய்வ யானை வள்ளியும் எட்டுக்குடி முத்துவேலர் சுவாமி எட்டு திசையும் காப்பதனாலே அவருக்கு முத்துவேலன் என்றும் பெயர் உண்டு. வேலை ஏந்தி அழகிய முருகனை வடிவேலன் என்றும் அழைப்பார்கள். சுப்பிரமணியன் என்பதற்கு மேலான பிரமத்தின் பொருளாக விளங்குவோன் என்று பொருள். அந்த வகையில் சுப்பிரமணியன் சொல்வார்கள், மயிலை வாகனமாக கொண்டதனாலே மயில் வாகனன் என்றும் அவருக்கு பெயர் உண்டு. இப்படி முருகப்பெருமானுக்கு பல பெயர்கள் உண்டு. அப்படி முருகப்பெருமானை நாம் வணங்குகிறோம். அவர் எங்கே இருக்கிறார்னா கோயிலில் பார்த்தீங்கன்னா சோமாஸ்கந்தன் உருவம் இருக்கும். சுவாமி இருப்பார், இடது பக்கம் அம்மை இருப்பார்கள், இடையில் முருகப்பெருமான் இருக்கார். அவருக்கு சோமாஸ்கந்தன் என்று பெயர். நல்ல தமிழிலே உமை முருகிறைவர் அல்லது சேயடை செல்வர் என்று நாம் பலவாறு இது போற்றிக்கொள்ளலாம். அந்த வகையில் கோயிலில் திருவிழாக்கள் காலத்தில் சோமாஸ்கந்த மூர்த்தி தான் வெளியில் வருவார் அல்லது சந்திரசேகர் வருவார். கோயிலுக்கு போனால் நம்முடைய இல்லம் நம்முடைய வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்று சொன்னால் முருகப்பெருமானோடு சேர்ந்திருக்கிற சோமாஸ்கந்த மூர்த்தியை வணங்கினால் நம்முடைய வாழ்வு நன்றாக சிறக்கும் என்று நம்முடைய சான்றோர் பெருமக்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி உமை முருகிறைவனாக இருப்பதனாலே சோமன் என்றால் நிலா என்று பொருள். அந்த நிலவை தன்மேலே தலையில் வைத்து கொண்டிருக்கிற பெருமான், அப்படிப்பட்ட அந்த பெருமானோடும் அம்மையோடும் இருப்பதனாலே சோமாஸ்கந்தர் என்று பெயர் உண்டு. முத்துக்குமார சுவாமி முத்துவேலர் சுவாமி என்ற சுருக்கமான பெயரே முத்தையன் என்று போற்றப்படுகிற நிலை. சேந்தன் தன்னை வணங்குகிற அன்பர்களுக்கெல்லாம் எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் மாறுபாடு இல்லாமல் ஒன்றிணைந்து சேர்த்து வைத்து அருள் செய்வதனாலே சேந்தன் என்றும் அவருக்கு பொருள் உண்டு. முருகப்பெருமான் விசாக நட்சத்திர தோன்றினார் என்று ஒரு மரபு சொல்வார்கள், அதனால் அவருக்கு விசாகன் என்றும் பெயர் உண்டு. வடமொழியில் அதேவேளை சேவல் வேல் என்பதனை மருவி காலப்போக்கில் சேவலும் வேலும் அவனுக்கு இருக்கிறது. வேலும் மயிலும் சேவலும் வேலுமாக இருப்பதனாலே ரெண்டத்தையும் சேர்த்து செவ்வேல் என்று அழைக்க தொடங்கினார்கள். சேவலும் வேலும் இருப்பதனாலே ரெண்டையும் சேர்த்து செவ்வேல் என்று அழைக்க தொடங்கினார்கள். சிவபெருமானுடைய மகனாக கருதப்படுவதால் சிவகுமாரன் என்று அவருக்கு பெயர். ஆண்டிப்பட்டன் என்றும் ஒரு பெயர் உண்டு. ஞானப்பழம் வேண்டி கிடைக்காமல் போன போது ஆண்டி கோலம் கொண்டு மலை மேலே சென்று அமர்ந்தான், அதனால் அவனுக்கு ஆண்டியப்பன் என்று ஒரு பெயர் உண்டு. இப்படி பல பெயர்களிலே முருகப்பெருமானை நாம் வழங்குகிறோம்.
அந்தபெருமானை நாம் வணங்குவது நமக்கு எல்லா விதமான நலன்களையும் தரும் என்று சொல்வார்கள் அவரை தமிழ் கடவுள் என்று போற்றப்படுவார்கள் இறைவனை நாம் கண்ணுதல் பெறும் கடவுளும் கழகமோடமர்ந்து பன்னூரத் தெரிந்து ஆய்ந்தவன் சிவபின் சொன்னாலும் கூட நம்முடைய தமிழர்கள் தமிழ் கடவுள் என்று சொன்னால் அது முருகப்பெருமானை குறிக்கும் இந்த திராவிட இயக்கத்தை சார்ந்த சில அன்பர்கள் கூட தமிழ் கடவுள் முருகப்பெருமானை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்ன காலம் கூட இருந்தது அப்படி முருகன் என்று சொன்னாலே தமிழ் என்று பொருள் கொள்வார்கள் அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமானை இப்படி விழா எடுத்து கொண்டாடுவது மிகப்பெரிய சிறப்பாகும் அதுவும் குறிப்பிட்ட சில நாட்களிலே கொண்டாடுவோம் நான் முன்னே சொன்னபடி தைப்பூசம் பங்குனி உத்தரம் போன்ற நாள்களிலே வைகாசி விசாகம் போன்ற நாள்களிலே வழங்குவது மிகச்சிறப்பாகும் அந்த வகையில் மாசி மாதத்தில் வருகிற இந்த கிருத்திகை நன்ன நாளில் இந்த வழிபாடை செய்ய வேண்டும் என்று நம்முடைய அன்பர்கள் இதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் பல ஆண்டுகளாக நடைபெற்று வந்த அந்த விழா இப்பொழுது தனிப்பட்ட முறையிலே அம்மை சுவாமி முருகப்பெருமான் வள்ளிய தேவியானோடு எழுந்தருளை செய்து திருக்குட நன்னீராட்டு செய்து வழிபாடு செய்கின்ற ஒரு சூழல் முதல் முதலாக அமைந்திருப்பதனாலே இதை முதலாண்டு மாசி கிருத்திகை பெருவிழா என்ற வகையிலே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அந்த வகையில் ஏற்பாடு செய்திருக்கிற அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய பாராட்டையும் வாழ்த்தையும் சொல்லி அருமையான இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டிருக்கிற அத்துணை அன்பர்களுக்கும் இறைவன் எல்லா விதமான நலன்களையும் முருகப்பெருமானைய பெருங்கருணையினாலே அமைய வேண்டும் என்று அன்போடு நான் உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இங்கே கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மடம் ஒன்று இருக்கும் திருப்போரூர் சிதம்பர சுவாமி மடம் என்று அங்கே சிதம்பர சுவாமி இந்த ஃப்ளெக்ஸில் கூட அந்த பக்கம் போட்டிருக்காங்க சிதம்பர சுவாமிகள் அவர்கள் தான் இந்த கோயிலை அமைத்தவர் இந்த கோயிலை கட்டுமானம் செய்தவர் அவர் இந்த கோயிலை அமைக்கிற போது பல பேர் வந்து அந்த கோயிலுக்காக கட்டுமான பணிக்காக உழைத்தார்கள் கொத்தனாரெல்லாம் அவர்களுக்கெல்லாம் கூலி கொடுக்கிற போது அவர் பணமாக கொடுக்கல திருநீர் மடித்து கொடுத்தார் யார் யார் எவ்வளவு தொண்டு செய்தார்களோ எவ்வளவு வேலை செய்தார்களோ அதற்கு ஏற்ற அளவில் அதை வீட்டில் கொண்டு போய் பிரித்து பார்த்தா அது தங்கமாக இருக்கும் அதை அவர்கள் பணமாக்கி வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தார்கள் அப்படிப்பட்ட மிகப்பெரிய அருளாளர் அந்த சிதம்பர சுவாமிகள் அவர்கள் வைத்த அந்த மடம் தான் இப்போ கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிறது அந்த மடத்தில் முருகப்பெருமானை நாளும் உபாசனை செய்வார்கள் அதனால் இது கௌமார மடம் என்ற வகையிலே வருகிற மடங்களில் இந்த மடமும் ஒன்றாகும் இந்த முருகப்பெருமான் திருப்போரூர் முருகப்பெருமான் ரொம்ப பல ஆண்டுகளாக போற்றப்படுகிற பல ஆயிரம் ஆண்டுகளாக போற்றப்படுபவர் இந்த எதிரில் இருக்கிற குளம் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற குளம் பார்த்திங்கன்னா என்றைக்குமே வற்றாது எனக்கு 70 வயது ஆகிறது நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்து வந்திருக்கிறேன் ஆனால் எப்பொழுதும் அது வற்றியதில்லை முற்றாக பல குளங்கள் வற்றியிருக்கிறன கபாலீஸ்வரர் கோயில் குளம் கூட முற்றாக வற்றி போயிருக்கிறது அப்படி பல தலங்களில் கோயில் முற்றாக வற்றி போகும் ஆனால் திருப்போரூர் கோயில் குளம் ஒருபோதும் எனக்கு தெரிந்து மட்டுமல்ல பல 100 ஆண்டுகளாக இருக்கிற அன்பர்கள் கூட எங்கள் தாத்தா சொல்லியிருக்கிறார் அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களாம் சொல்லியிருக்கிறாங்க அந்த குளம் ஒருபோதும் வற்றாது என்ன காரணம் சார் முருகப்பெருமானுடைய அருளாற்றல் இங்கே மண்டி கிடப்பதனாலே அந்த குளம் கூட வற்றாது இருக்கிற நிலையை நாம் பார்க்குறோம் அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில் இருக்கிற தலம் இந்த தலம் போரூர் ரொம்ப உயர்ந்த தலம் அதனால தான் அதை திருன்னு சேர்த்து திருப்போருன்னு வைத்தார்கள் அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த தலத்தில் இந்த வழிபாடு செய்வது சிறப்பு அது கிருத்திகை நாளில் செய்வதும் இந்த சஷ்டி என்கிற அந்த நாளில் செய்வதெல்லாம் சிறப்பு என்று சொல்வார்கள் அந்த வகையில் இந்த மாசி மக நன்னாளில் மாசி கிருத்திகை நன்னாளில் இந்த வழிபாடு செய்வது சிறப்பு அதில் முதல் முதலாக இறைவனுடைய திருமேனியை ஐம்பொன் திருமேனியை அமைத்து அதற்கு நல்ல வேள்வி வழிபாடுகள்லாம் செய்து நல்ல முறையில் திருக்குட நன்னீராட்டு செய்து இப்பொழுது திருமஞ்சனம் சிறப்பு திருமஞ்சனம் செய்து நிறைவு செய்திருக்கிறார்கள் இப்பொழுது அலங்காரம் செய்த பின்னாலே தீபாரணம் செய்து வணங்கியிருக்கிறோம் அதனால் முழுமையான பூரணமான அருளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு பொதுவாக இந்த வழிபாடுகள் எல்லாம் நாம் வந்து வடமொழி மந்திரத்தை செய்வது தான் பார்த்துருக்கிறோம் பெரும்பாலும் வழிபாடுனா வடமொழி மந்திரம் தான் செய்வோம் ஆனால் இந்த மாதிரி வழிபாடுகளை எல்லாம் மக்களுக்கு புரிகிற மொழியிலே தாய்மொழியாகிய தமிழிலே செய்ய வேண்டும் என்ற ஒரு உணர்வை உண்டு பண்ணியவர் மறைமலை அடிகளார் அவர்கள் தான் அவர்கள் காலத்திற்கு பின்னால் தான் இது கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி இன்றைக்கு ஓரளவு இருக்கிறது இந்த கோவில் வழிபாடுகளும் இப்படிப்பட்ட வழிபாடுகளும் நம்முடைய வாழ்வியல் சடங்குகளாக வருகிற திருமணம் புதுமனை புகு விழா மற்ற வாழ்வியல் எதுவாக இருந்தாலும் நம்முடைய தாய்மொழியாகிய தமிழிலே செய்து கொள்ள வேண்டும் இறைவன் முருகனுக்கு தமிழ் கடவுள் என்று பெயர் அப்படிப்பட்ட அந்த தமிழ் கடவுள் என்று சொல்லப்படுகிற முருகப்பெருமானுக்கு செய்கின்ற வழிபாடும் தமிழிலே தான் அமைய வேண்டும் அதை வேறு ஒரு மொழியில் செய்யக்கூடாது அப்படி செய்தால் அது சிறப்பில்லை அது செய்யலாம் அது தப்புன்னு சொல்ல முடியாது ஆனால் செய்தால் சிறப்பில்லை அவர் விரும்பிய மொழி அவர் விரும்பிய மொழியில் செய்தால் தான் சொல்லணும் அந்த முருகப்பெருமானனாலே தமிழ் கடவுளின் சொல்லுகிறார்கள் அதனால் முருகப்பெருமானுக்கு தமிழில் செய்வதுதான் சிறப்பு அந்த வகையில் இன்றைக்கு காலையிலே தொடங்கி வேள்வி செய்கிற போதெல்லாம்
நல்ல திருமுறைகளை சொல்லி தமிழ் பாடல்களை சொல்லி இந்த வேள்வியை செய்திருக்கிறார்கள். இதை இப்ப நீங்கள் எல்லாரும் பார்த்து மகிழ்ந்திருக்கிறீர்கள். இதுபோல உங்கள் பகுதியிலே இருக்கிற இடங்களிலும் நீங்கள் தமிழிலே வழிபாடு செய்ய முன்வர வேண்டும். அதே போல உங்களுடைய வாழ்வியல் சடங்குகளாக இருக்கிற எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும், அது குழந்தை பிறப்பதிலே இருந்து வாழுகிற காலங்களிலே வருகிற எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும், இந்த குழந்தைக்கு பெயர் சூட்டல், அந்த குழந்தைக்கு மொட்டையடித்து காது குத்துதல், அந்த குழந்தைக்கு பள்ளிக்கு செல்லுகிற போது செய்கிற வித்யாரம்பம் என்கிற எழுத்து பேரு, பெரிய பெண் குழந்தையாக இருமானால் 12-13 வயதில் பெரியவளாகிற போது நன்மை அடைகின்ற அந்த நிகழ்ச்சியை கொண்டாடுதல், அதனை தொடர்ந்து திருமணம் செய்தல், திருமண உறுதி செய்தல், திருமணம் முடிந்த பின்னாலே மணிவயிறு வாய்க்கிற போது செய்கிற அந்த கருவளர் சிறப்பு என்று சொல்லப்படுகிற, சீமந்தம் என்று சொல்லப்படுகிற, வளைகாப்பு என்று சொல்லப்படுகிற அந்த நிகழ்வுகள், இப்படி எல்லா நிகழ்வுகளையும் நம்முடைய தாய்மொழியாகிய தமிழிலே செய்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த நாளில் நீங்கள் உறுதிமொழி கொள்ள வேண்டும். முருகப்பெருமானை, தமிழ் கடவுளாகப்பட்ட முருகப்பெருமானை வணங்குகிற நாம் இந்த முறையிலே தமிழிலே செய்து கொள்ள வேண்டும் என்ற உறுதிப்பாட்டையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, நம்முடைய பாம்பன் சுவாமிகள் என்று ஒரு அருமையான சுவாமியாக இருந்தார், உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். அவர் ராமேஸ்வரம் பக்கத்தில் பிறப்பன் வலசை என்ற தலத்திலே பிறந்தவர். அப்புறம் சென்னையில் வந்து இருந்தார். அவர் நாள்தோறும் முருகப்பெருமானை உபாசனை செய்பவர். அவர் ஒரு முறை சென்னையில் அப்படி நடந்து கொண்டிருக்கிற போது ஒரு வண்டி ஏதோ தடுக்கி கீழே விழுந்து கால் உடைஞ்சு போச்சு. அவருக்கு கால் உடைந்து போனது. அவர் வெள்ளக்காரங்காலத்தில் நடந்தது. சென்னையில் இருக்கிற சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு எதிரில் இருக்கிற பெரிய மருத்துவமனையில் தான் அவரை கொண்டு போய் சேர்த்தார்கள். அவருக்கு கால் உடைஞ்சு போச்சு, வயதும் ஆயிட்டுது. அதனால் மருத்துவர்கள்லாம் பார்த்துட்டு இந்த கால் இனி கூடாது, வயதாகிட்டதுனால கால் கூடாது, அந்த காலை வெட்டி எடுத்துடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆம்புட் பண்ணுறதுன்னு ஆங்கிலம் சொல்லுவார், காலை வெட்டி எடுத்துறது. இப்போ ஒரு காலோடு இருக்கணும் அவர், இந்த கால் இனிமேல் கூடாதுனால நடக்க முடியாது, அதனால் வெட்டி எடுத்துட்டால் கட்டை வச்சு நடக்கலாம் அப்படி சொன்னார்கள். அதற்கு கூட இவ்வளவு தொகை செலவாகும் என்று அவரிடத்துல அந்த வெள்ளைக்கார மருத்துவலாம் சொல்லியிருக்கிறார்கள். அவர் அப்படிலாம் கால் எடுக்க வேண்டியதில்லை, நான் ஒரு வாரம் கழித்து வாங்கன்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், முருகப்பெருமானை நினைந்து நெகிழ்ந்து வணங்கினார். ஒரு 6 பெண்களை, கன்னி பெண்களை அழைத்து வந்து அவர் உடன் வைத்து கொண்டு சண்முக கவசம் என்று அருமையான ஒரு கவசம் பாடினார். சண்முகம்னா 6 முகம், 6 முக பெருமான் மேலே ஒரு கவசம் பாடுதல். அப்படி கவசம்னா நமக்கு ஒரு எதிர்ப்பு ஆற்றல் உண்டாவதல், நமக்கு ஒரு பாதுகாப்பு அமைதல், அப்படி வகையில் சண்முக கவசம் என்று அகர வரிசையில் ஒரு 18 அகர மெய் உயிரெழுத்தில் ஒரு 18-12 பாட்டு, மெய்யெழுத்தில் வருகிற மாதிரி ஒரு 18 பாட்டு என்று 30 பாடல் எழுதினார் அந்த சண்முக கவசம் என்று. அண்டமாய் அவனியாகிய தொடங்குகிற பதிகம் நம்முடைய உடம்பில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளையும் சொல்லி அதையெல்லாம் முருகப்பெருமான் காக்க காக்க என்று அந்த இப்படி வந்து கொண்டிருக்கும். அப்படி அந்த பாடலை அவர் பாடினார். அந்த குழந்தைகளை வைத்துக்கொண்டு தினந்தோறும் 6 முறை 6 பெண்களை கொண்டு பாட வைத்தார். 6 நாள் அப்படி பாடினார். 6ம் நாள் முடிந்த பின்னாலே விடியற் காலையில் அவருடைய தூக்கத்தில் இருக்கிற போது முருகன் மயில் மேலே மயூர வாகன சேவராக வந்தார் என்று சொல்வார்கள். சின்ன இளையவனாக, இளைய முருக இளவழகனாக மயில் மேலே வந்து அவருக்கு அந்த வேளாலே இதை தொட்டு பண்ணவுடன் அந்த கால் கூடிட்டு காலையில் எழுகிற போது அவர் கால் நடக்க வந்துட்டது. வெட்டி எடுக்கணும்னு சொன்ன கால் நடக்க வந்துருச்சு. வயது கடந்த நிலையில் இருந்தவர், வயது முதன் இருந்தவர், வெட்டி எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இவர் எந்த மருந்தும் சாப்பிடலை. முருகப்பெருமானை நினைந்து அந்த கவசம் பாடி வணங்கினார், கால் கூடிட்டு. அதுக்கப்புறம் இது தகவல் தெரிஞ்சு அந்த வெட்டி எடுக்கணும்னு சொன்ன அந்த ஆங்கில மருத்துவர்கள் வந்து இவரை பார்க்குறாங்க. நடந்து கொண்டிருக்கிறார் அறையில். இப்போ கூட நீங்கள் அந்த பெரிய மருத்துவமனை சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு எதிரில் இருக்கிற மருத்துவமனை போனீங்கன்னா, என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால், 35வது வார்டு ஸ்பெஷல் வார்டுன்னு சொல்லுவாங்க அங்கே. அந்த வார்டில் அவர் கால் உடைஞ்ச போது இருந்த எக்ஸ்ரே படம், கால் கூடின போது இருந்த எக்ஸ்ரே படம், ரெண்டும் போட்டிருக்கிறாங்க. மருத்துவம் பண்ணாமல், ஆப்ரேஷன் பண்ணாமல், வெட்டி எடுக்காமல், எந்த விதமான மருந்து மாத்திரை சாப்பிடாமல், முருகப்பெருமானை நினைந்து சண்முக கவசம் ஒரு நாளைக்கு 6 முறை என்று 6 குழந்தைகளை வைத்து 6 நாள் பாடி அந்த கால் குணமானது. இப்பொழுது கூட இந்த பெருந்தொற்று காலம் என்று சொல்லுகிற இந்த காலத்தில் கூட அந்த சண்முக கவசத்தை நாம் படித்தால் எந்த விதமான தொற்றும் நம்மை வந்து அண்டாது என்ற நம்பிக்கையோடு நீங்கள் அதை பாராயணம் செய்யலாம். அப்படி முருகப்பெருமானுடைய திருவருளால் சண்முக கவசம் பாடி தன்னுடைய காலை சரிப்படுத்தி கொண்ட பெருமகனார் பாம்பன் சுவாமிகள். பாம்பன் எனும் பதிமுளைத்த பவளக்குன்றே என்று திருவிக்காவர் மேலே ஒரு அருமையான பாடல் எழுதியிருக்கிறார். அப்படி பல முருக பக்தர்கள் நாட்டிலே வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த முருக பக்தர்கள் சிறப்பாக நமக்கெல்லாம் விளங்குபவர் நம்முடைய அருணகிரிநாதர். திருப்புகழ் பாடி விண்ணப்பம் செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட அருளாளர் கதைகளை எல்லாம் தெரிந்து கொண்டு
நாமும் தமிழ் கடவுளாக இருக்க முருகனை முருகன் பெருமானை தமிழ் கடவுளாக இருக்கிற அந்த பெருமானை தமிழாலே வழிபட்டால் நமக்கு எல்லா விதமான அருள் நலங்களும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை சொல்லி தமிழிலே வழிபாடு செய்து கொள்ள முன்வாருங்கள் என்று அன்போடு அழைத்து இறைவன் என்று சொன்னால் எல்லா மொழியும் தெரிந்தவனாக இருப்பான் இருக்க வேண்டும். அப்போதான் அவன் கடவுள். கடவுள்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மொழி தெரியும் சொல்லலாமா? நமக்கெல்லாமே சாதாரண அறிவுள்ள நமக்கே தமிழ்நாட்டில் பிறந்ததுனால தமிழ் தெரிகிறது, ஓரளவுக்கு ஆங்கிலம் பள்ளிக்கூடம் கல்லூரி படிப்பதனால ஆங்கிலம் புரிகிறது, தொடர்ந்து தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்தால் கூட இந்தி தெரிய வருது, தெலுங்கு தெரியுது, மலையாளம் தெரியுது. சாதாரண அறிவுள்ள நமக்கே இத்தனை மொழிகள் தெரிகின்ற ஆற்றல் இருக்கிற போது எல்லாம் வல்ல கடவுளாக விளங்குகிற பரம்பொருளுக்கு ஒரே ஒரு மொழி தெரியும் சொன்னால் அது எப்படி ஏற்றுக்க முடியும்? அப்போ கடவுளுக்கு மொழி அறிவு இல்லைன்னு ஆயிரும். கடவுள் எல்லா மொழியும் தெரிந்தவர். 1300 ஆண்டுகளுக்கு முன்னாலே தோன்றிய ஞான சம்பந்த பெருமான் நல்லம் என்கிற தலத்திலே தேவாரம் பாடுகிறார். அல்ல, எல்லா மொழியாலும் ஏத்தி தொழுதார்கள் என்று பாடியிருக்கிறார். எல்லா மொழியாலும் ஏத்தி தொழுதார்கள் என்று பாடியிருக்கிறார். எந்த மொழியில் பாடினாலும் அவனுக்கு புரியும், எந்த மொழியில் பாடினாலும் நமக்கு அருள் செய்வான். அந்த வகையில் தமிழர்களாக விளங்குகிற நாம் நம்முடைய கடவுளை, அது சிவபெருமானாக இருந்தாலும் முருகனாக இருந்தாலும் விநாயகராக இருந்தாலும் அம்மையாக இருந்தாலும், நம்முடைய தாய்மொழியாகிய தமிழிலே இறைவனை வழிபட வேண்டும், நம்முடைய வழிபாட்டு முறைகளையெல்லாம் தமிழிலே அமைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைத்து முருகப்பெருமானுடைய பெருங்கருணை உங்களுக்கு முழுமையாக அமைந்து எல்லா நலங்களையும் பெற்று வாழ்க 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 என்று வாழ்த்தி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி, பொறுப்பமறு பூவனத்து அரணே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கயிலை மலையானே போற்றி போற்றி, முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேல் அஞ்சேலன வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் முருகா முருகா, கந்தா குகா சரவணபவா கார்த்திகேயா என்று நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இருகாலும் தோன்றும் முருகா 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 என்று ஓதுவார் முள் முருகனுக்கு. அரோகரா அரகரா 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 அரோகரா போரூர் முருகனுக்கு, போரூர் முருகையனுக்கு, போரூர் முருகையனுக்கு, மோகன வேலவனுக்கு அரோகரா, எட்டுக்குடி வேலனுக்கு, சிங்கார வேலனுக்கு, திருவாமுடி வேலனுக்கு, வடமலனி வேலவனுக்கு அரோகரா. ஆதியாய் நடுவுமாய் அளவிலாளவுமாய் சோதியாய் உணர்வுமாய் தோன்றியவர்களுமாய் வேதியாய் ஏகமாய் வண்ணும் ஓரானுமாய் ஓதியாய் நிற்கும் தில்லை புதனிடம் போற்றி போற்றி. ஓமீர் முகங்கள் போற்றி, கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி, மாபடி வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி, அண்ணானன் சேவலும் மயிலும் போற்றி போற்றி, திருக்கை வேல் போற்றி போற்றி போம், அருள் தரும் வள்ளி தெய்வானை முடனமர் அருள்மிகு ஆறுமுக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. ஏது பிழை செய்தாலும் ஏழையேனுக்கு இறங்கி தீது புரியா தெய்வமே, நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசு தெய்வமே, போரூர் தனி முதலே நாயேன் தலைக்கின்றவாறு நீ பேசே தெய்வமேற்பை கூறுசே தனிவேல் வாய்கள் உக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சள் வாழ்க யானைதான் நனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சே அடியாரெல்லாம் முருகனுக்கு வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குறையுண்டு குறைவில்லை மனமே, நமக்கு கந்தனுண்டு கவலை இல்லை மனமே, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே, நமக்கு கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. நெற்றியிலே நீரணிந்து
நெறியாக நினைத்தொழுது நெற்றியிலே நீரணிந்து நிறையாக நினைத்தொழுது திருவடியை வணங்கிடவே வந்தே முருகா திருவடியை வணங்கிடவே வந்தே வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே நமக்கு கந்தனுண்டு கவலை இல்லை மனமே நீலகண்டன் நெற்றி கண்ணில் நெருப்பு வடிவாக தோன் நீலகண்டல் நெற்றி கண்ணில் நெருப்பு வடிவாக தோன்றும் நிருதர்குலத்தை அழித்த நிர்மலல் முருகல் நிருதர்குலத்தை அழித்த நிர்மலல் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை மனமே நமக்கு கந்தனோடு கவலை இல்லை மனமே வேலவனே என்று தினம் வேண்டிடும் அடியவர் வேலவனே ஒன்று தினம் வேண்டிடும் அடியவர்க்கு வேண்டும் வரம் தந்திடுவான் பாருமே முருகன் வேண்டும் வரம் தந்திடுவான் பாருமே வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை புகனுண்டு குறையில்லை மனமே நமக்கு கந்தனுண்டு கவலை இல்லை மனமே 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 கந்தனுண்டு மனமே விழிகளொரு பன்னிரண்டு உடையவனே என்று சொல்லி விழிகளிலே நீர் பெருக்கி நின்றோன் முருகா விழிகளிலே நீர் பெருகி நின்றோன் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே நமக்கு கந்தனுண்டு கவலை இல்லை மனமே நமக்கு கந்தனுண்டு கவலை இல்லை மனமே வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே நமக்கு கந்தனுண்டு கவலை இல்லை மனமே நமக்கு கந்தனுண்டு கவலை இல்லை மனமே